வணக்கம் மக்கள்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ப்ளீச் 1000 இயர் பிளட் வார் ஆர்க் எபிசோட் 2 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் லூடோஸோட கையை வெட்டினதோ யாவச்சு அவங்ககிட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறான். உனக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கனால சத்தமாக பேச பெர்மிஷன் கொடுக்குறான். பட் எதுவாக இருந்தாலும் எழுந்திரிச்சு உட்காந்து பேசணும், இல்லைன்னா ஒரு காலையும் சேர்த்து வெட்டிடுவேன். நெக்ஸ்ட், இச்சிகோட வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. புது பையன் கேட்குறான், இச்சிகோ போய் ரொம்ப நேரம் ஆகுது, எங்கே அவரை ஒன்று ஆளையே காணணும். அதுக்கு இஷிதா சொல்கிறான், கவலைப்படாத, அந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்டலாம் இச்சிகோ தோக்கிறதுக்கான சான்ஸே இல்லை, அவன் கூடிய சீக்கிரம் வந்துடும். ஆல்சோ எதிரியோட ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷரும் ஆல்ரெடி மறைஞ்சிடுச்சு. இப்போ ஓரையுமே கலாய்க்கிறா, இச்சிகோ மேலே அக்கறை இல்லாத மாதிரி நீ வெளியில் நடிச்சிட்டு இருக்க, ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டீங்க. நெக்ஸ்ட், இச்சிகோ வராரு, நடந்த விஷயத்தை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லலான்னு பார்க்க போது யூரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணால் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்லேருந்து நடந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. 57 நிமிஷத்துக்கு முன்னாடி சில ஆளுங்க ஸ்குவாட் ஒன்னா அட்டாக் பண்ணாங்க, 5 நிமிஷம் கழித்து திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஸ்குவாட் ஒன்ல இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணி மொத்தமாக 116 பேரை போட்டு தள்ளிட்டான். வெறும் 3 நிமிஷம் நடந்த சண்டை மட்டும்தான். ஸ்குவாட் ஒன்னோட லூட்டினண்ட்டுக்கு பயங்கரமான காயை உடனடியாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க பார்த்தோம். ஆனால் இதுவும் வேலைக்கு அவ்வளோ, கொஞ்ச நேரத்தில் அவர் இறந்துட்டாரு. எங்களுக்கு தெரியாமல் எதிரிங்க திடீர்னு எப்படி சோல் சொசைட்டிக்குள்ளே வந்தாங்க, திரும்பி எப்படி வெளில போனாங்கன்னு இப்போ வரைக்கும் எங்களால் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. நம்மளோட ரொம்ப அட்வான்ஸான டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், இந்த செய்தியை கேட்டதும் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி சோகமாக இருக்கிறாங்க. எவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியல, யாருன்னு தெரியல, எப்படின்னு தெரியல, சட்டுன்னு வந்தானுங்க, பட்டுன்னு எல்லாரையும் போட்டுட்டு பேக்கப் பண்ணி கிளம்பிட்டானுங்க. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போதுன்னு இச்சிகோட மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ காரக்குறா டவுனை சுற்றிட்டு ஒரு ரவுண்டு வராரு. அந்த நேரமாக பார்த்து வானத்துலேருந்து ஒரு சத்தம், யாரான்னு பார்த்தா நம்ம நெல்ல சூப்பர் ஸ்பீடில் வந்து இச்சிகோட வயிற்றை முட்டி பஞ்சர் ஆக்குறா. நெல்லோட கண்ணில் கண்ணீர் ஆறையே போயிட்டுருக்கு. வேக்கமுண்டக்கு ஒரு பெரிய ஆபத்து, இச்சிகோ ஒன்னால் மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும், ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுன்னு கதறி அழுதுட்டுருக்கா. அப்படியே கட் பண்ணால் லூடஸ் நடந்த விஷயம் எல்லாத்தையும் யாவச்சா கிட்ட சொல்கிறான். நம்மளோட பிளானு பக்காவாக போயிட்டுருக்கு, இன்னும் ஒரு 5 நாளில் நம்ம சோல் சொசைட்டியை அசால்ட்டாக அட்டாக் பண்ணலாம். இதை கேட்டதும் யாவச்சா கடுப்பாயிட்டாரு. 5 நாளுக்கு அப்புறம் நடக்க போது நம்ம அட்டாக் பண்ணலான்னு நீ ஃபியூச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்க, ஆனால் நான் இப்போ ப்ரெசண்ட்டை பற்றி கேட்குறேன். ஓகிட்ட கொடுத்த வேலை ஆலோஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுனால சோல் சொசைட்டிக்கும் ஹியூமன் வேர்ல்டுக்கு நடுவில் ஒரு பெரிய கிராக்கை உண்டாக்குறது. ஓகிட்ட நான் கொடுத்த வேலையிலேருந்து நீ தவறிட்ட, கடமையை சரியாக செய்யாதவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதுக்கான சின்ன தண்டனைன்னு அவனோட தலையை செதற வைக்கிறாரு. நெக்ஸ்ட், ஈபன் கிட்டே சொல்கிறாரு, உன்னை பாராட்டுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, அதே நேரத்தில் உன்னை திட்டுறதுக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, இச்சிகோவை சமாளிக்கிறதுக்கு நீ ஏன் போதுமானவனாக இருந்தால் உன்னோட கடமையை நீ கரெக்டாக பண்ணனால உனக்கான பரிசுன்னு சொல்லிட்டு அவனோட தலையும் செதற வைக்கிறாரு. சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சாலும் புசு தான், செய்யாட்டியும் புசு தான், சீரீஸ் ஃபுல்லாக நிறைய புசு புசை நம்ம பார்க்கலாம். இப்போ கூட இருக்கவங்க கேட்குறாங்க, இவங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கான அரங்கர் தான், தேவையில்லாமல் இதுக்காக இவங்களை நம்ம வேஸ்ட் பண்ணணும். அதுக்கு யாவச்சா சொல்கிறாரு, கவலைப்பட வேணாம், நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான அறாங்காரர் இருக்காங்க, யார் வேணாலும் எப்போ வேணால் சூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டை எடுத்து பார்த்தா அதுக்கு பின்னாடி ஆர்லி பெல் இருக்கா. பைபிள் ஆல்ரெடி வேக்கமுண்டவர் டோட்டலாக அவரோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டார். நெக்ஸ்ட், சோல் சொசைட்டியில் இருக்க எல்லாரும் சேர்ந்து இறந்த ஷினிகாமிக்காக அவங்களோட இறுதி அஞ்சலி செலுத்துகிறாங்க. நெக்ஸ்ட், நெல்லு கூடவே பெஸ்டேவும் வந்திருக்கான். இப்போ இச்சிகோ ரெண்டு பேரையும் அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அடுத்து அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. எல்லாருக்கிட்டையும் பெஸ்டே நடந்த விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறான். எஸ்பாடா நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 ரெண்டு பேரும் இறந்ததுக்கப்புறம் நம்பர் 3 ஆனால் ஆர்லி பெல் தான் சோல் சொசைட்டியோட கிங்காக எல்லாத்தையுமே சரியாக ரூல் பண்ணிட்டு வந்தாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு ஆள் வந்தான், அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தான். ஆர்லி பெல் அவனை இகுத்து சண்டை போட பார்த்தாங்க, ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகல. அவன் தனியாளவே பல பேரை அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டான். அவன் கூடவே ஆர்லி பெல்ல கூட்டிகிட்டு போயிட்டான். அவனோட கண்ட்ரோலில் தான் இப்போ வேக்கமுண்டா இருக்குது. ஆல்சோ அவனுக்கு கீழே நிறைய சோல்ஜர்ஸும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் அங்கேருந்து தப்பிச்சோம், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் அவங்கள மீட் பண்ண வந்திருக்கோம், ப்ளீஸ் ஈச்சிக்கோ வேக்கமுண்டவை காப்பாற்றுங்க. எங்கள் ஃப்ரெண்டு வேறு அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டான், தொடர்ந்து நிறைய அறாங்கரை பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஈச்சிக்கோ ப்ளீஸ் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், நீங்கள் தான் எங்களோட கடைசி நம்பிக்கை. இதெல்லாம் கேட்டதும் மறு பேச்சே இல்லை, அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஈச்சிக்கோ ஒத்துக்கிறாரு. ஆனால் இஷிரா வரமாட்டேன்னு சொல்கிறான். காரணம் என்னன்னு இச்சிகோக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இஷிடா ஒரு குயின்சி, அந்த பிரைட் அவனை இந்த வேலை செய்ய அலோவ் பண்ண மாட்டேது. குயின்சியோட வேலையை அவ்வளோ சார் பொடுத்துள்ளதான் அவங்கள காப்பாற்றுறது இல்லை. பரவாயில்ல வீடு, உன்னோட நிலைமை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே புரிது, நாங்களே இந்த விஷயத்தை பார்த்துக்கிறோன்னு சொல்ல போது அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம தலைவர் கீசகே ஊராரா என்ட்ரி கொடுக்குறாரு.
லெஜண்ட் இன் ரீ என்ட்ரி ஐசனே அடக்கி ஒரு சேர்ல மடக்கி வச்சவர். சொல்ல போனா பிளீச்ல இருக்க எல்லாருமே தரமான கோட்டட் கேரக்டர் தான். நெக்ஸ்ட் வேக்கமுண்டுக்கு எல்லாரும் போயிட்டு இருக்க போது இச்சுகோ கேக்குறான், எப்படிப்பா கரெக்டா என்னோட வீட்டுக்கு வந்தேன்னு. அதுக்கு கீசுகே சொல்றாரு, ஆல்ரெடி இந்த விஷயத்த பத்தி உனக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு. சொல்ல போனா எல்லாமே கனெக்டட் தான். உன்னை மட்டும் தனியா சமாளிக்கிறதுக்காக ஒரு பைபிள் ஓ கூட வந்து சண்டை போறான். அதே நேரத்துல சோல் சொசைட்டில ஒரு அட்டாக் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் எல்லாருமே வேகம் முண்டக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. பக்கத்துலேயே நிறைய குவின்சி அங்க இருக்கிற அராங்கார் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களோட கண்ணில் மாட்டாம எல்லாருமே ரகசியமா மறைஞ்சிருக்காங்க. ஆல்சோ அந்த இடத்துல நிறைய அராங்காரும் எக்கச்சக்கமான ஆலோசும் இறந்து கிடக்குது. யாராவது உயிரோட இருக்கிறாங்களா அவங்க கிட்ட ஏதாவது விசாரிக்கலாமான்னு ஓரையுமே ட்ரை பண்றா, பட் அவங்க கிட்ட லக் இல்லை. பக்கத்துலேயே ப்ளூ கலர் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க பெஸ்டே சொல்றா, ரெட்ஸுவால இந்த நெருப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே வேக்க முண்டோலாம் நிறைய ஸ்ட்ராங்கான கல்லெல்லாம் இருக்குது, சாதா அட்டாக்கால் அதை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த நெருப்பு அசால்ட்டாக அந்த கல்லை கூட பொசிக்கிடுது. இந்த மாதிரி ஒரு சக்தி இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது இல்லை. கண்டிப்பாக இவங்களை எகுத்து எங்களால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. பிடிச்சிட்டு போனவங்கள இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டு தள்ளிடுவாங்கன்னு பெஸ்டே சொல்ல, உடனடியே அவங்கள காப்பாற்றுறதுக்காக இச்சுகோ கிளம்புறேன், உன்னோட ஃப்ரெண்டு இந்த குரூப்பில் இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனால் இவங்களோட உயிரையும் நம்ம சேர்த்து காப்பாற்றி தான் ஆகணும். இப்போ சேட் பெஸ்டேவை பார்த்து சொல்கிறேன், இச்சுகோ பற்றி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனால தான் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கவே நீ வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் உனக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவ்வளோக்கும் இச்சுகோக்கும் பயங்கரமான சண்டைலாம் நடந்துச்சு, ஆனால் அது எல்லாத்தையுமே மறந்து அடுத்த செகண்டே அவங்கள காப்பாற்றுறதுக்காக இங்கே இருக்கிறான் பாரு நம்ம தலைவன். நெக்ஸ்ட் பிடிச்சிட்டு வந்த எல்லா அறாங்கரையும் ஓபி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இவர் தான் இந்த ஸ்குவாடுக்கான லீடர். உனக்கு நான் மாப்பிள்ள, நான் தான் உங்க எல்லாரையும் சூஸ் பண்ண போறேன். என் கையில இருக்க ஈட்டியால உங்களோட பைத்த பஞ்சர் ஆக்க போறேன். யார் உயிரோட இருக்கிறீங்களோ அவங்கள எங்க டீம்ல சேர்த்துப்பேன், இல்லைன்னா உங்ககிட்ட இன்னொரு வாய்ப்பு இருக்கு, ப்ளீஸ்னு என்கிட்ட கெஞ்சி கேளுங்க. உடனே ஒருத்தவன் கேட்குறான், அந்த மாதிரி கெஞ்சி கேட்டா எங்களை உயிரோட விடுவீங்களா? அப்படிலாம் இல்லப்பானா அந்த ஈட்டி எடுத்து அவனோட பைத்துல குத்தி அவனோட கதையை முடிக்கிறாரு. எப்படி இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பேன், அதுல பாஸ் ஆகிறவங்கள மட்டும்தான் என் கூட கொண்டு போவேன். ஓகேப்பா, ரொம்ப நேரம் தேவையில்லாமல் பேசிட்டோம், நம்மளோட வேலையை ஆரம்பிப்புன்னு கையில் இருக்க ஈட்டி யூஸ் பண்ணி எல்லாரோட கதையும் முடிக்க போது ரெண்டு பொண்ணுங்க மட்டும் கையில் இருக்க சங்கிலியை உடச்சி தப்பிச்சு அவனை எகுத்து சண்டை போட பார்க்குறாங்க. யாருப்பா இந்த சிங்க பெண்கள்னு பார்த்தா நம்ம ஐசனோட கமலில் இருந்தவங்க. பரவாயில்ல, உங்களுக்கு அது கொஞ்சம் தைரியம் இருக்கே, உங்களை நான் போட்டு தள்ளாமல் விடுறேன்னு கத்தி யூஸ் பண்ணி ரெண்டு பேரையும் அடித்து மயக்கமாக்குறான். என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, யாருக்கு அதிகமான தைரியம் இருக்கோ அவங்கள தான் நான் சூஸ் பண்ணுவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு திமுறை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் அடித்து கைகால உடச்சி உங்களுக்கு புத்தி ஏற்றிட்டு அப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் ஆரம்பிப்போம். இப்போ ஓபி யோசிக்கிறான், ஐசனோட கமலில் இருந்ததான் இந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க, ஆனால் இவங்க ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரியலையே. ஒருவேளை ஐசனை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் தப்பு போல இருக்கு, நம்ம நினச்ச அளவுக்கு அவன் பெரிய ஆள் இல்லை, ஒரு டம்மி பீஸ் தான் போலன்னு நினைக்கிறான். ஐசன் சோசுக்கேன்னு பேரை கேட்டாலே பதிரி அடிச்சுட்டு எல்லா கேப்டனும் பத்து திசைக்கு தெரிச்சு ஓடுவாங்க. பைபிளைக்கு ஐசனை பற்றி ஒன்றும் சரியா தெரியல. நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஆர்லிபெல்லோட கமாண்ட்ல இருக்கிற மூணு பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களோட சக்தி யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற குவின்சி எல்லாரையுமே போட்டு தள்ளுறாங்க. நம்ம இச்சுக்கோ தூரத்துலேருந்து இதை நோட் பண்ணுறோம், ஆல்ரெடி சண்டை ஆரம்பிச்சிருச்சு, உடனடியாக நம்ம போய் ஆகணும்னு அவனோட வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணுறான். கூடவே இருக்கிற நெல்லு சொல்கிற, ஆலிபெல் கமாண்டில் இருக்கிற மூணு பேர் பயங்கரமான ஸ்ட்ராங்கு, கண்டிப்பாக இந்த வேலைக்கு அவங்க தான் காரணமாக இருக்கணும். சீக்கிரமாக போடான்னு இச்சுகோட தலைமையில் உட்காந்துட்டு அவனை ஒரு குதிரையாகவே மாற்றிட்டான். நெக்ஸ்ட் மூணு பேரோட சண்டையும் செமையாக கண்டினியூ ஆகிட்டு இருக்க வர ஆளுங்க எல்லாருமே அசால்ட்டாக போட்டு தள்ளுறாங்க. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தா நடக்கிற சண்டையை ஓபி சைடில் உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கான். இவங்க மூணு பேரும் செமையாக சண்டை போடுறாங்க. நான் எதிர்பார்த்த எல்லா குவாலிட்டிஸுமே உங்ககிட்ட இருக்கு, சொல்லப்போனால் உங்களை மாதிரி ஆளுங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். ஏன் கூட வந்துருங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நினச்ச மாதிரியே சந்தோஷமாக நீங்கள் சண்டை போடலாம், ஆனால் எங்களுக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்களோட கேப்டன் ஆர்லிபெல் கூட எங்களோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க, அவங்க கூட சேர்ந்து நீங்கள் சண்டை போடலாம். இப்போ ஏ கூட வரீங்களா இல்லையா? இதை கேட்டுதான் அவங்க மூணு பேரும் லைட்டாக கடுப்பாயிட்டாங்க. உன்னை போடுத்தல தாண்டா இங்கே வந்திருக்குன்னு களத்தில் குதிச்சு அவனோட கதையை முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் சோல் சொசைட்டியில் கேப்டனுக்கான மீட்டிங் நடக்குது. நடந்த பிரச்சனைக்கு யார் காரணம், எதனால இந்த அட்டாக் பண்ணாங்கன்னு எல்லா காரணத்தையும் டீட்டெயிலாக மயிறி எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹியூமன்ஸோட வேர்ல்டில் திடீர்னு நிறைய ஆலோசனாம் காணாமல் போயிடுச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் இவங்க தான். இப்போ சோல் சொசைட்டி அண்ட் ஹியூமன் வேர்ல்டு ரெண்டுமே கொலாப்ஸ் ஆகிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இந்த விஷயத்துக்கு யார் காரணம்னு நீங்கள் கூட ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், நம்மளோட பரம்பரை வினோதியான குவின்சி தான் அவங்க திரும்பி வந்துட்டாங்க. ஆயிரம் வருஷமாக காத்திருந்த குவின்சியோட ரிவெஞ்ச், தௌசண்ட் இயர் பிளட் வார். நெக்ஸ்ட் சண்டை நடக்கிற இடத்துக்கு இச்சுகோ வந்துட்டாரு. மூணு அறாங்கரையும் ஓபி அடித்து தூக்கி போட்டு காலி பண்ணிட்டான். அடுத்த எபிசோடில் இச்சுகோ வர்சஸ் ஓபி. ஓபி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம் அவர் ஒரு ஸ்டெரன் ரிட்டர். யாருப்பா இந்த ஸ்டெரன் ரிட்டர்னு கேட்குறீங்களா? எஸ்பாடானு எப்படி ஒரு குரூப் இருக்கோ அதே மாதிரி குவின்சியோட குரூப் தான் ஸ்டெரன் ரிட்டர். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம இச்சுகோட பான்காயை பார்க்க போகிறோம். ஓகே மக்கள்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
உங்ககிட்ட ஒரு குட்டி வேண்டுகோள். வழக்கம் போலதான், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.